நிறைய பேருக்கு வேற ஹேர் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட அந்த அஞ்சு பிரச்சனைகள். வீட்டுல இருக்கப்பனா ஹேர் ஸ்டைல் வேற லெவல்ல வரும். ஆனா இன்னைக்காச்சும் வெளியே போலான்னு பிளான் பண்ணி வெளியே போலான்னு கிளம்புறப்பதான் சத்தியமா சொல்றேன், பிச்சைக்காரன் பிச்சைக்காரி மாதிரி முடி இருக்கும். தலைமுடிக்கு என்ன தடவுனா கசகசன் ஆயிரும், ஹேர் ஸ்டைல் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவே என்ன தடவுலனா ஒருவேளை சொட்டையாயிருவோமோன்னு ஒரு பாருங்க ஒரு பயம். பாய்ஸுக்கு முடிய நீட்டமா வளர வைக்கலாம்னு ஆசை, ஆனா வீட்டுல முடிய கொஞ்சம் நீட்டமா வளர்த்தா ரவுடி பைய அப்படிங்கிற பேர் வச்சிருவாங்க. சில கேர்ள்ஸுக்கு முடிய ஷார்ட் பண்ணி ஸ்டைல் ஆகலாம் அப்படின்னு ஆசை, ஆனா வீட்டுல முடிய வெட்டினா அவங்க வைக்கிற பேரு நீ பொண்ணே இல்ல. நாமளே ஆல்ரெடி முடி கொட்டுது அப்படின்னு டிப்ரெஷன்ல இருப்போம். அப்பதான் நம்ம ஃப்ரெண்ட் யாராச்சும் வந்து என்ன மச்சான் மண்டை லைட்டா தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வர வேதனை இருக்கு. நான் இப்ப சொன்ன இந்த அஞ்சுல நீங்க எதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க மட்டுமே பண்ணக்கூடிய அஞ்சு திறமையான விஷயங்கள். நாங்க ஷாம்பு தீந்து போச்சு அப்படின்னா அந்த ஷாம்பு டப்பாவை அவ்வளவு சாதாரணமா விட்டு மாட்டோம், தண்ணியை ஊத்தி நல்லா கலக்கி கடைசி சொட்டு ஷாம்பு இருக்க வரைக்கும் வெளியே எடுத்துருவோம். நாங்க டூத் பேஸ்ட்ல பேஸ்ட் தீர்ந்துட்டா அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டோம், அப்படி வலிச்சு எடுத்து கடைசி சொட்டு பேஸ்ட் இருக்க வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். லைஃப்ல நாங்க ஒரு தடவையாச்சு பைக்கோ இல்ல ஸ்கூட்டிலயோ பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு வந்திருப்போம். நாங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்கினா அந்த டப்பாவை தூக்கி போட மாட்டோம், அந்த டப்பாக்குள்ள உப்போ சக்கரையோ போட்டு வச்சு திரும்ப யூஸ் பண்ணிக்கோம். ஒரு நாளைக்கு நெட்டு மீறி இருந்துட்டா அப்படிலாம் நாங்க விட்டுற மாட்டோம், அதை எப்படியாச்சும் 12 மணிக்குள்ள யூஸ் பண்ணிக்கோம். நான் இப்ப சொன்ன இந்த அஞ்சு விஷயத்த நீங்க எதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.